முழுசாக பார்க்க முடியலனால அண்ட் நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்ச பிறகு நான் வேணும்னே மீதி படத்தை பார்க்கல. பிகாஸ் என்ன இருந்தாலும் அது என்னுடைய எப்போவுமே எனக்கு இருக்கிற கருத்து வந்து நான் ஒரு ரீமேக் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும், மனசில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறது நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதனால் நான் பண்ணுறது முடிவான பிறகு நான் மீதி படத்தை பார்க்கல. இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் நடிக்க வந்த பிறகு தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த பிறகு நான் நடிக்காமல் இருப்பேன்னு சொல்லவே முடியாது என்னால், அண்ட் சொல்லவும் போகிறதில்ல. ஓகே மேம், கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாடல் பண்ணியிருக்கீங்க, அதுவும் சார் கமல் சாரோட பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் இந்த பாஷையில் அந்த அந்த ஸ்லாங்கில் பேசி நடிக்கிட்டு இருந்து எப்போ எந்த அளவுக்கு எடுத்த முடியும், எத்தனை நாளில் நீங்கள் அந்த கேட்குறீங்க ஹோம்ஒர்க்கில் பண்ணுங்க? எத்தனை நாள்னு இல்லைங்க, ஏன்னா இப்போது பேசிக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, அண்ட் நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க நான் சுற்றி, அது ஆன் த ஸ்பாட்டில் எடுத்து அங்கேயே ரிஹர்சல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வந்து இட் வில் நாட் பி தட் டிஃபிகல்ட். எனக்கு அவ்வளோ கஷ்டம் தோணலை, பட் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு எப்போவுமே அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், நான் ஒரு மொழி பேசினேன்னா அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்காவது கரெக்டாக இருக்கணும். ஒரு ஃபாரினர்ஸ் வந்து என்ன நம்ம ஊரில் புதுசாக ஒரு மொழி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எப்போவுமே இருக்கும் எனக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட், அது ரொம்ப ஃபீல் பண்ணேன், அது பேசுனா கரெக்டாக இருக்கணும் இல்லை கூடாது. அவ்வளோதான். ரொம்ப அருமையான டைரக்டருங்க. எதனாலன்னா இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்னு சொல்லலாம், ஏன்னா இருக்கிற ஆக்டர்ஸ் அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும், ஐ மீன் கமல் சார் பற்றி கூட சொல்லாமல் மற்றவங்க ஆல் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். ஆனால் இவங்களெல்லாம் அது செட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அவர் குரலே கேட்காது, ஜித்துவோட வாய்ஸை கேட்காதவங்களுக்கு அவ்வளோ அமைதியாக இருப்பார், எங்கே இருக்காருன்னு தெரியாது, பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார், எனக்கு என்ன வேணும் அது எப்படி வர வைக்கணும். அதே நேரத்தில் ஆர்டிஸ்ட் தன்னுடைய சைட்லேருந்து என்ன கொடுக்க போகிறாங்க, அது நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்டட் அப்ரோச் கூட அவருக்கு இருக்குது. அண்ட் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிடும் சீனில் நடக்கிற எமோஷனோடு, அப்படியே மிக்ஸ் ஆகி போய் அவங்க அழுதா இவர் அழுவார், சிரிச்சா சிரிப்பார். ஸோ ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹீஸ் அ ஃபேன் அண்ட் அ டைரக்டர்னு சொல்லலாம். மேம், இப்போது இந்த இந்த கேரக்டர் எல்லோருமே வாழ்ந்துருக்காங்க, கமல் சார் தவிர எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? ரொம்ப கஷ்டமான கேள்வி. எல்லாருங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸில் கூட அப்படியே வாழ்ந்துருக்காங்க. நமக்கு இவங்க ஆர்டிஸ்ட்டு ஆஃப் கேமரா இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தா தான் நமக்கு தெரியும். ஓ இல்லைன்னா யதார்த்தமாக அங்கே போயிட்டுருக்கிறவங்களை அப்படியே கூப்பிட்டு நிற்க வச்சு டயலாக் பேச வச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் நான் டிப்ளமேட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, பட் உண்மையில் எல்லோரும் தன்னுடைய பங்கு அவ்வளோ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி படம் நிற்க முடிஞ்சது. கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட நன்றி. நான் இப்போ செல்வியாக பேசிகிட்ருக்கேன். பாபநாசம் குடும்பத்தின் சார்பாக நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா பாபநாசம் ஒரு நல்ல படம், அதை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஆக்கின எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, this is me Esther and I acted in Pabanasam. Thanks to all to press for accepting me, my character, and I'm so happy to be here. And naan Pabanasathil Choyambulingathodeyum Raniyodeyum daughter adha pannirukku. Thanks to all for accepting me. Thank you. Pabanasam padathukku makkal ellam kodutha blessing ku romba nandri. Idhu enoda first Tamil padam. I did the same in Malayalam and Kannada also. பட் கீதா பிரபாகர் ஷீஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், பட் உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப வேதனை உள்ள ஒரு தாய். அவருக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு லவ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை ஒரு தமிழ்ச்சியை நீங்கள் கூட சேர்த்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இப்போது பாபநாசம் சக்ஸஸ் மீட் அண்ட் தேங்க்ஸ் மீட் சம்திங் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே
நன்றி. ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் அது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அது இப்போது இப்போ நல்லா நடந்திருக்கு. அண்ட் பீப்புள் வேர்ட் ஆஃப் மவுத்தாகவும் படம் ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ரீச் ஆகிருக்கு. அண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்க்கு நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் அபிஷேக். பாபநாசத்தில் வந்து கமல் சரோட பிரதர்லாம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பேர் தங்கராஜ். அதில் படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய ட்ரீம் கம்மிங் ட்ரூ கமல் சார் கூட நடிக்கிறது. ஷூ தேங்க் டேரக்டர் ஜித்து ஜோசப் சார், கமல் சார், கௌதம் மேடம், அப்புறம் என்னோடய குருநாதர் சுகா சார் இந்த படத்தில் நல்லா சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னோடய பேர் கவி பெரிய தம்பி. இந்த படத்தில் பவநாச படத்தில் இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு நிறைய செயின்லாம் போட்டு ஊரில் இருக்கிற ஒரு மாரிசாமி அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். கமல் சார் ரசிகன், அவர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான படத்தில் எல்லா மொழிகளிலும் வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தில் அந்த ரோலில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் டைரக்டர் ஜீது சாருக்கும், இந்த யூனிட் சுகா சார், கமல் சார், பாபநாசம் டீம் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றிகள். நன்றி.